குட் மார்னிங் சார். வாப்பா ராஜா, இந்த மாதத்துக்குள்ளே எப்படியும் லைசன்ஸ் எடுத்துடலாம்ல சார்? தாம்பரம் ஆர்டிஓ ஆஃபீஸே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஆர்டிஓ ஆஃபீஸ் உங்கள் கண்ட்ரோலில் வந்து என்ன சார் போச்சுனோ? ஸ்டியரிங் என் கண்ட்ரோலில் வரமாட்டேங்குதே. ஓட்ட தெரிஞ்சவனுக்கு தான் லைசன்ஸ் கொடுங்கன்னா எனக்கெல்லாம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க, கவலைப்படாத, துட்டு வச்சு பார்த்துக்கலாம். அதுவும் சரிதான் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் மயில்சாமி, கார் ஓட்ட கற்றுக்கணும், ஒரு மாதத்தில் லைசன்ஸ் எடுக்கணும். ஊருக்குள்ளே உனக்கு நல்ல ட்ரைவிங் ஸ்கூலே கிடைக்கலையாடா? ஒரு மாதம் என்னப்பா, பத்து நாள்லேயே எடுத்துடலாம். தாம்பரம் ஆர்டிஓ ஆஃபீஸை நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. அடப்பாவி, எல்லாத்துக்கும் இதே டைலாக் தானா? அப்படி என்னப்பா அவசரம், ஒரே மாதத்தில் லைசன்ஸ் வேணும்னு கேட்குற? புதுசாக கார் வாங்க போகிறேன், அதுக்கு தான். குட் குட், என்ன கார்ப்பா வாங்க போகிற? அது சாவ் இல்லையே பா, பா பா மூ. ரொம்ப கஷ்டப்படாதப்பா, ஏதாவது ஸ்டார்ட் சொல்லு, எந்த காரணம் நான் சொல்கிறேன். சார் இது கூட தெரியாதா, எல்லா காரும் டீசலாக ஸ்டார்ட் ஆகும். யோ, நான் பேசுகிறேன். சில கார் பெட்ரோல்லையும் ஸ்டார்ட் ஆகும். எல்லா ஏன்றையும் ஒன்று குடிச்சுப்பா, கார் எந்த லிட்டர் ஸ்டார்ட் ஆகும் கேட்குற? இவனுக்கு என்னத்தையோ சொல்கிறேன்னு. சரி சரி, நாளைக்கு வந்து தொலைங்க. என்ன பண்றானுங்க இவனுங்க? யோ, என்னயா பண்றீங்க? இல்ல சார், Facebookல போட்டோ போட்டனா நாலு பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ரெண்டு பேர் அது லைக் பண்ணுவாங்க, நம்ம கொஞ்சம் ரீச் ஆகலாம் அதான். யோ, உங்களுக்கு என்ன ஸ்டேரிங்கே பிடிக்க தெரியல, அதுக்குள்ள Facebookல ஸ்டேட்டஸ் கேக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், உள்ள வா, கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே. இங்க பாரியா, ஏ பி சி, இது ஆக்சிலேட்டரு, இது பிரேக்கு, இது கிளச்சு. எங்க எட்டுதான் பாரு. எட்டுது சார், ஆனா கஷ்டமா இருக்கு. டேய் மாங்க முடியா, கால் எட்டுதான் பாடுறா? காலுக்கு ஓகே சார், நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். இங்க பாரியா, கிளச்ச மெய்ச்சிட்டே ஃபர்ஸ்ட் கியர் போடு. ஓகே சார். மெதுவா கிளச்சை விட்டு ஆக்சிலேட்டர் தான் கார் முன்னாடி போவோம். எங்க முன்னாடி போ பாக்கலாம். ஓகே சார். மெதுவா மெதுவா, இன்னும் மெதுவாயா தம்பி? இதுக்கு முன்னாடி குதிரை வண்டி ஓட்டிட்டு இருப்பார் போல. ஓட்டுறானா இல்ல ஆட்டுறானயா? யோ மெதுவான்னு சொல்றேன்ல, அங்க ஆரம்பிச்சோம், இங்க தான் வந்திருக்கோம். ரெண்டு மணி நேரம் ஆச்சு உங்களெல்லாம். போங்கடா. மயில்சாமி, அந்த இண்டிகேட்டர் எரியுதா பாரு. எரி சார், இல்ல 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 சார், எரி எரி சார், இல்ல 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 சார், எரியுது சார், இல்ல 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 இல்ல. என்னையா வளர்ற, இரு நான் வந்து பாக்குறேன். பாருங்க சார், எரிஞ்சு ஆஃப் ஆகுது, ஒயர் ஏதோ லூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகமே இல்லை, லூஸு தான், ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல. நீ எல்லாம் ஓட்டி லைசன்ஸ் வாங்க முடியாது, வா துட்டுக்குத்தே வாங்கலாம். நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன் சார். நம்ம டிரைவிங் ஸ்கூல் பையன், ஓட்ட தெரியாது ஆனால் லைசன்ஸ் வேணும். உங்கள் டிரைவிங் ஸ்கூலில் படித்தவனுக்கு எவனுக்கே ஓட்ட தெரியுது? மேட்டர் இருக்கா? இருக்கு சார். சரி சரி, வா பார்த்துக்கலாம். வணக்கம்பா. மயில்சாமியுடன் டிரைவிங் ஸ்கூலில் பயின்ற ராஜாவை விசாரித்ததில் ஓட்ட தெரியாமல் ஓட்டுநர் உரிமம் பெற முயற்சித்ததால் இந்த விபரீதம் நடந்தது. இதனால் மயில்சாமிக்கு 5000 ரூபாய் அபராதமும் 3 மாத சிறை தண்டனையும் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. டேய் நீயா, உனக்கு தான் ஒழுங்கா கார் ஓட்டவே தெரியாது, ஆனால் இப்போ ஜம்முன்னு ஓட்டுற. உண்மையை சொல்லு, அவர் வேணும் தானே கார் ஏற்றி கொண்ட? வண்டியில் உட்கார், பேசணும். ஏன்டா இப்படி பண்ண? இந்த பேப்பரை பாரு, 5 வயசு குழந்தைடா அது. ஸ்கூல் போகும்போது பஸ்ல இருந்த ஓட்டையில் விழுந்து செத்து போச்சுடா. அதுக்கு இவர் என்னடா பண்ணுவார்? அந்த பஸ்க்கு இவன் தான்டா எஃப்சி கொடுத்தான், அதனால் சட்டத்துக்கு ஓட்டினால தப்பிச்சிட்டான். சட்டத்தில் இருந்த அதே ஓட்டை வச்சு தான்டா நான் அவனை கொன்னேன், அதனால தான் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து நாய போட்டேன். இப்படிலாம் பண்ணுறதுக்கு சினிமா ஹீரோவோ இல்லை சூப்பர் ஹீரோவோ இருக்கணும்லடா, என்ன மாதிரி ஒரு மொக்க பையனாக இருந்தாலே போதும். என்னன்னு சொல்லாத மச்சி, இனிமேல் நம்மளன்னு சொல்லு.